ஸோ ஃபோன் ஓடியில் வந்துட்டு மாஸ்டர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம், ஈவன் கஸ்டமர் சப்ளையரா இல்லை பேங்க்கு எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரிக்கு வந்துட்டு என்னென்ன தேவை, அப்போ ஃபஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், அப்புறம் சேல்ஸ் பண்ண போகிறோம். அப்போ பர்ச்சேஸ் போட்டோம் அப்படின்னா எங்கெங்கே அஃபெக்ட் ஆகும், சேல்ஸ் போட்டோம்னா எங்கே அஃபெக்ட் ஆகும் சொல்லி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, செட்டிங் ஸ்க்ரீன். இந்த செட்டிங் ஸ்க்ரீன் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. சரி, இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி அதில் நிறைய லெஜர் அஃபெக்ட் ஆகும். பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ச்சேஸ் லெஜர் அஃபெக்ட் ஆகும், ப்ளஸ் அதோட கிரெடிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லெஜர் நேம் அஃபெக்ட் ஆகும். ஓகே சார், கேஷாக இருந்துச்சு அப்படின்னா கேஷும் கூட ஃபண்டாயிரும். ஓகே, அப்போ அஃபெக்ட் ஆக போகுது நம்ம வந்து எந்த லெஜர் அஃபெக்ட் ஆகணும். எனக்கு பர்டிகுலர் இந்த லெஜர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டோம் அப்படின்னா இந்த லெஜரில் அஃபெக்ட் ஆகணும், போட்டோம் சேல்ஸ் போட்டோம் அப்படின்னா இந்த லெஜரில் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்களே செட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்களே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்போ இந்த செட்டிங்ஸில் போகணும். செட்டிங்ஸில் போட்டு எவ்வளோ பிரான்ச் இருக்கோ எல்லா பிரான்ச்சும் இங்கே வந்துடும். அப்போ நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செட்டிங் பண்ணலாம். ஓகே சார், அப்போ எந்த ஸ்க்ரீனுக்கு சேல்ஸாக பர்ச்சேஸாக பர்ச்சேஸாக பர்ச்சேஸ் ரிட்டர்னாக, அப்போ நான் சேல்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ சேல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எந்த பிரான்ச்சுக்கு, இப்போ நீங்கள் அஞ்சு பிரான்ச் இருக்குது அப்படின்னா நான் இப்போ நான் செங்கோட்டை சொல்லி ஒரு பிரான்ச் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன செங்கோட்டை சொல்லி ஒரு பிரான்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் டைப் சேல்ஸ். அப்போ சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் எந்த லெஜரில் வரணும், எனக்கு சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டு லெஜர் டூவில் வரணும். அப்போ அதே மாதிரி ஆட்னி பண்ணிவிட்டு எனக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் எந்த லெஜரில் வரணும். ஓகே சார், அதே மாதிரி வந்துட்டு நம்ம கேஷ் அக்கௌண்ட்டில் எந்த லெஜரில் வரணும், அதே மாதிரி சேல் ரிட்டர்ன் எப்படி வரணும், அதே மாதிரி ஃப்ரைட் லோடிங் சார்ஜ் இதெல்லாம் எந்தெந்த லெஜரில் போஸ்டிங் ஆகணும் சொல்லி நீங்கள் எல்லாமே இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அதே மாதிரி சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி இங்கே மூணு டேக்ஸ் இருக்குது. அப்போ மூணு டேக்ஸ் எந்தெந்த ஹெத்தில் போஸ்ட் ஆகணும், அட்மிஷன் எந்தெந்த லெஜரில் போஸ்ட் ஆகணும் சொல்லி நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அவள் பர்ச்சேஸ் போடவோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்தந்த ஹெட்டரில் போஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரியில் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போட்ட பில் எல்லாமே வந்துடும். ஏன்னா நான் பில் போட்டிருக்கீங்களோ எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நியூ. ஓகே சார், ஆட் நியூ பண்ணிங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பில் என்னென்ன பர்ச்சேஸ் வருதோ எல்லாமே. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஜிபிஎஸ் படி டைப் இருக்குது, பட் நமக்கு நார்மலே போதும். நார்மல் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவினன்ஸ். ப்ரொவினன்ஸ் இப்போ போடுற பில் வந்து நம்ம இன்னரா இல்லை அதரா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்க போகிறோம். செலக்ட் பண்ண உடனே அதே மாதிரி இன்வாய்ஸ் பில் நம்பர், தட் மீன்ஸ் பர்ச்சேஸோட பில் நம்பர். பர்ச்சேஸ் பில் நம்பர் வந்துட்டு பில்லு 001 சொல்லி வருது அப்படின்னா எந்த டேட்டு எந்த சப்ளையரு, அந்த சப்ளையர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே என்ன க்ரியேட் பண்ணுவோம் அங்கே க்ரியேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிக்டிபிஸ் சப்ளையர் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பிக்டிபிஸ் சப்ளையர்னு செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி அது எந்த சிட்டி எந்த ஏரியா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொண்டு வந்துடும். அப்போ நிறைய சனில் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன வேணும் நோட்ஸ் மட்டும் டைப் பண்ணிக்கலாம், என்ன நோட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் டைப் என்ன, கிரெடிட்டாக கேஷாக செக்காக எப்படி கொடுக்க போகிறோம், மேக்ஸிமம் கிரெடிட் தான் இருக்கும் பர்ச்சேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிக்டிபிஸ் கேட்டகிரி சொல்லி நம்ம இங்கே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படின்னா பிக்டிபிஸ் கேட்டகிரியில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லாமே இங்கே கொண்டு வந்து காமிச்சு முடித்தோடனே இந்த மாடல் நேமு மிஷின் நம்பர் இதெல்லாம் எதுவுமே வராது. எவ்வளோ குவான்டிட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப பிக்டிபிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஐட்டம் இருக்குது, அது ஸ்டாக் ஜீரோ தான் இருக்குது. ஓகே சார், இப்போ நம்ம ஒரு 100 குவான்டி பர்ச்சேஸ் பண்ணுறோம், அட் ஏ ரேட் ஆஃப் 1000 சொல்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அமௌண்ட் வந்துட்டு நமக்கு என்ன சொல்லி தெரிஞ்சிடும், அப்போ 10,000. அதே மாதிரி ஜிஎஸ்டி என்ன இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 5% ஒரு ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அமௌண்ட் வந்து 10,000 ப்ளஸ் டோட்டல் அமௌண்ட் என்ன சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லணும். ஓகே சார், அதே சொல்லி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு வந்துட்டு எவ்வளோ ஜிஎஸ்டி 2500 சிஜிஎஸ்டி மொத்தம் வந்துட்டு 11,000 வருது அப்படின்னா நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஈவர் வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை பர்ச்சேஸ் சேவ் ஆயிரும், இது வந்து ஸ்டாக்ல அஃபெக்ட் ஆயிரும். ஓகே சார், அப்போ ஸ்டாக் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாக்ல அஃபெக்ட் ஆயிரும். மொத்தம் 100 குவாண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார், அப்போ ஸ்டாக்ல அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்ம அந்த பர்ச்சேஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே சார், சர்ச் பை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மேபி வந்துட்டு இன்வாய்ஸ் நம்பர் கூட தான் நம்ம பில் நம்பர் கொடுக்கலாம். பில் நம்பர் வந்துட்டு நம்ம பிஐ எல்எல் சொல்லி கொடுத்தோம், எல்எல் சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அப்போ பிஐ எல்எல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொண்டு வரும். இப்போ பிஎல்எல் என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே பார்த்துக்கலாம். ஈவன் நம்ம பிரிண்ட் எடுக்கணும் பிரிண்ட் எடுத்துக்கலாம், நம்ம எதாவது டைப் ஆஃப் பிரிண்ட் வேணும் அப்படின்னா அப்போ என்னென்ன அட்ரெஸ் பிரிண்ட்டு எவ்வளோ குவான்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சொல்லி எல்லாமே வந்துடும். என்ன ஐட்டம் கோட் என்னது ஐட்டம் நேம் என்ன என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்ன டோட்டல் அமௌண்ட் என்ன சொல்லி எல்லாமே வந்துடும்.
இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கரண்ட் ஸ்டாக் பார்க்கணும் அப்படின்னா ரிப்போர்ட்ஸில், ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாக் பார்க்கணும், 100 quantity நம்ம ஏறி இருக்காலே தெரியும். அப்போ ரிப்போர்ட்ஸில் இன்வென்ட்ரியில் ஸ்டாக் ரிப்போர்ட், நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். ஈவன் வந்து ஸ்டாக் லெஜர்ஸ்லேயே ஒரு ரிப்போர்ட் இருக்குது, நம்ம அதுவும் பார்க்கலாம். ஓகே சார், ஸ்டாக் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் ஸ்டாக் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். பாருங்கள், பிக்டிபிஸ் கேட்டகரி வந்து 019, பிக்டிபிஸ் அக்கௌண்ட்ஸு 100 quantity, அதே பர்ச்சேஸ் ப்ரைஸ் 1000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டாக் வேல்யூ இவ்வளோ இருக்குது. ஓகே சார், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் என்ன சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகே சார், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லெஜர், ஸ்டாக் லெஜர் ரிப்போர்ட் அப்படின்னா இப்போ பர்டிகுலர் ப்ராடக்ட் மட்டும் நான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கேன் சொல்லி எல்லாமே பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது நான் 1/3 21/5 வரைக்கும் நான் கொடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜென்ரேட் ரிப்போர்ட் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா, அப்போ இந்த ப்ராடக்ட் மட்டும் நான் இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா 0, எது ஓப்பனிங்காக போடல. அப்போ ஒன்றே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார், கஸ்டமர் பேர் யார் அப்படின்னா, தட் மீன்ஸ் வந்து கான்டாக்ட் பேர் யார் அப்படின்னா பிக்டிபிஸ் சப்ளையர். ஓகே, குவான்டிட்டி வந்து 100, பேலன்ஸும் நமக்கு 100 இருக்கு. ஓகே சார், அப்போ வந்துட்டு இங்கே ஸ்டாக் வந்து காமிச்சிடும். அப்போ கிரேட் ஸ்டாக் வந்து 100, கரண்ட் ஸ்டாக்கும் 100. ஓகே சார், அப்போ எல்லாமே காமிச்சிடும், இது வந்து 100 இருக்குது நமக்கு. ஓகே சார், அப்போ கஸ்டமர் வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறப்போ இந்த ஸ்டாக் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிப்போர்ட்ஸில் நம்ம டே புக் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். அப்போ டே புக் ரிப்போர்ட் வந்துட்டு நமக்கு அந்த லெஜரில் அஃபெக்ட் ஆயிருக்கா சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டே புக் ரிப்போர்ட் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெஜர், அந்த லெஜரோட ரிப்போர்ட் நம்ம பார்க்கணும். அப்போ ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட்ஸில் லெஜர் ரிப்போர்ட் சொல்லியிருக்கா, அந்த லெஜர் ரிப்போர்ட் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த லெஜருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கா, அந்த லெஜர் கிரியேட்டில் காமிக்குதா, என்ன சொல்லி காமிக்குது சொல்லியும் பார்த்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எது பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் 25 மட்டும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா 24 டே புக் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காமிச்சு. ஸோ லேவு குறது வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு, அதுவே நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த லெஜரில் நம்ம எஃபெக்ட் ஆயிருக்கா சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ நம்ம கொடுத்தது வந்துட்டு பிக்டிபிஸ் வந்து சப்ளையர், பிக்டிபிஸ் சப்ளையர் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 25/3/2015 சொல்லி செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அவர் பேரில் என்னென்ன பண்ணியிருக்கோமோ எல்லாமே வந்துடும். ஓகே சார், அவர் நேமில் வந்துட்டு மேபி வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, அது ஏதாச்சும் வந்துட்டு நம்ம சப்ளை அட்மீன்ஸ் ஏதாச்சும் பொருள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரா, இல்லை பேமெண்ட் நம்ம பண்ணியிருக்கோமா, என்ன வேணுமோ நம்ம இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக்டிபிஸ் சப்ளையர் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 0. ஓகே சார், அப்போ வந்து நம்ம நோட்ஸ்னு சொல்லி போட்டிருக்கோம், பர்ச்சேஸ் பிக்டிபிஸ் சப்ளையருக்கு வந்துட்டு டைப் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சார் நம்ம வந்து 11 சம்திங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து நமக்கு தரணும். ஓகே சார், அப்போ வந்துட்டு நம்ம கரண்ட் பேலன்ஸ் வந்து அவர் பேரில் வந்துட்டு நம்ம தர வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட்ல இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிடும். ஓகே சார், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ டே புக்கில் வந்து எஃபெக்ட் ஆகும். அப்போ நம்ம இன்றைக்கி டே 25/3/2019 சொல்லி டே புக் நம்ம போட்டோம் அப்படின்னா 24/3/2019 வந்துட்டு அது வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குது, ஓப்பனிங் வந்துட்டு நம்ம க்ளோசிங் தான் 25 ரூபா ஓப்பனிங், அப்போ கிரெடிட்டில் இருக்கா டெபிட்டில் இருக்கான்னு சொல்லி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு நாளைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், 25/3 என்னென்ன பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இப்போ எந்த சப்ளையர் இருந்தால் பிக்டிபிஸ் சப்ளையர் இருக்குது நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ இன்னையோட க்ளோசிங் வந்து என்ன இது, பேலன்ஸ் ரோடில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு பர்ச்சேஸ் போட்டோம் அப்படின்னா எங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் இன்வென்ட்ரியில் வந்துட்டு ஸ்டாக் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம், ஸ்டாக் லெஜரும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு டே புக் ரிப்போர்ட் பார்த்துக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஜர் ரிப்போர்ட், இங்கே எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகே சார், இப்போ நம்ம பர்ச்சேஸ் போட்டுட்டோம், பட் இப்போ வந்து அவருக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும். அப்போ அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு பேமெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பேமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இது வரைக்கும் போட்ட என்ட்ரி என்னென்ன இருக்கோ உங்களுக்கு எல்லாமே வந்துடும், எந்த பேமெண்ட் நம்பரு, எந்த பேமெண்ட் டேட் என்னது, அதே மாதிரி லெஜர் நேம், பேமெண்ட் மோடு என்னென்னு சொல்லி எல்லாமே வந்துடும். அப்போ ஆட் நியூ பண்ணிவிட்டு
அப்போ நீங்கள் ஆன்யூ பண்ணிவிட்டு ஈவன் வந்து நம்ம யாருக்கு பேமெண்ட் பண்ணுறோம், ஈவன் கஸ்டமருக்கா, சப்ளையரா, எக்ஸ்பென்ஸா, இல்லை ஏஜென்ட்டா, பேங்க்கா, இல்லை கேபிடல் சப்சிடரி மீன்ஸ் வந்துட்டு அவன் வந்துட்டு கேபிடல் சப்சிடரி மீன்ஸ் ஒன்றும் இல்லை, தட் மீன்ஸ் பார்ட்னர்ஸ் யார் யாருக்கு என்ன பேமெண்ட் பண்ணுறோம், ப்ளஸ் எம்ப்ளாய் ஃபிக்ஸ்ட் அசெட், ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பண்ணி வச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு லெஜர் டைப் வந்து சப்ளை, அப்போ சப்ளை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி சப்ளை மட்டும் லோட் ஆகும், லெஜர் நேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி சப்ளை மட்டும் லோட் ஆகும். ஓகே, நம்ம பட் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பிக்டிபிஸ் சப்ளை சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த லெஜர் நேமுக்கு என்னென்ன பில் பெண்டிங் இருக்கோ எல்லாமே நம்ம கீழே லிஸ்ட் பண்ணி காமிக்கும். இப்போ அது எந்த இன்வாய்ஸ் நம்பரு, எந்த இன்வாய்ஸ் நம்பர் என்ன பில் 001 எந்த டேட்டில் போட்டுட்டு எவ்வளோ பில் அமௌண்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது சொல்லி பார்க்க போது அப்போ நம்ம இந்த பேலன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே சார், அந்த பேமெண்ட் நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு உட்காந்துடும். அப்போ பேமெண்ட் நம்பர் என்னது, பேமெண்ட் மோட் நம்ம எப்படி பே பண்ணுறோம், ஈவன் கேஷா செக்கா இல்லை எப்படி பே பண்ணுறோம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேஷாக பே பண்ணுறேன் இல்லைன்னா ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன வேணும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேஷாக பே பண்ணுறேன் அப்படின்னா நான் கேஷ் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து பேங்க் நேமு எனக்கு எதுவுமே செலக்ட் பண்ண முடியாது. இல்லை இன்கேஸ் வந்து நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன் இல்லை டிடி எடுக்கிறேன், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன் எது வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஆன்லைன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பேங்க் நேம் கேட்கும், எந்த பேங்க் நேம் மூலயமா நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ ஐசிஐசிஐ பேங்க் மூலயமா பண்ணுறேன் அப்படின்னா அதோட யூடிஆர் நம்பர் ஒன்று, அப்போ எந்த யூடிஆர் நம்பரு சொல்லி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஓகே சார், இப்போ யூடிஆர் நம்பர் என்ன யூடிஆர்னு 1 2 3 சொல்லி போட்டு ஐசிஐசிஐ பேங்க் சென்னை சொல்லி போட்டுக்கலாம். இப்போ நான் ஒன்ஸ் நான் வந்து இந்த பேமெண்ட் நான் சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து நில்லாயிரும், தட் மீன்ஸ் அந்த சப்ளை இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த எம்ப்ளாயி வந்துட்டு அந்த என்ட்ரி போடுறாங்க சொல்லி நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, எந்த எம்ப்ளாயி இந்த என்ட்ரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே சார், மென்ஷன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். இந்த பேமெண்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா பிக்டிபி சப்ளை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் சரி சார். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் தட் மீன்ஸ் இப்போ நீங்கள் ரிப்போர்ட்ஸில் போய் அக்கௌண்ட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு லெஜர் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ லெஜர் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த அப்படின்னா பிக்டிபிஸ் வந்துட்டு சப்ளை, பிக்டிபிஸ் சப்ளை சொல்லி செலக்ட் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த சப்ளைக்கு வந்துட்டு என்னென்ன வேணுமோ நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஈவன் வந்து அந்த சப்ளையரில் என்ன சப்ளை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நம்ம என்ன பேமெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இல்லைங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒன் ஜென்ரேட் பண்ணும்போது அவள் 1/4/2018 ஓப்பனிங் பேலன்ஸ் எதுவுமே இல்லை அந்த சப்ளை இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம பிக்டிபிஸ் சப்ளை பேஸ் ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கோம் இந்த அமௌண்ட்டுக்கு, அதே மாதிரி பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பேமெண்ட் நம்பர் வந்து 2577 பேமெண்ட் நம்பருக்கு ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து பேலன்ஸ் வந்து நில்லு, தட் மீன்ஸ் அந்த சப்ளை பேலன்ஸ் நில்லு. ஓகே சார், நம்ம எதுவும் பண்ணுறதுக்கு சப்ளை பேலன்ஸ் நில்லு. அதே மாதிரி உங்களுக்கு டே புக் ரிப்போர்ட்லையும் ஆட்டோமேட்டிக் அது காமிச்சிடும், டே புக் ரிப்போர்ட் என்ன சொல்லி ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இதுதான் வந்து ஒரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்.